பேக் ஃபுல்லாவே வந்து என்னோட ட்ரெஸ்ஸஸ் கிஃப்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எனக்கு Hope you can still go. I never answer to no man. I still go. Go, 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 go. வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்னன்னா அது நீயே சொல்லு. அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா பின்னாடி செம்மையா இருக்கும். ஏன்னா அப்பா அம்மா எல்லாருமே விசிட் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி வந்து சர்ப்ரைஸ்லாம் முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் வீடியோ எடுக்கலாம்னா டைம் இல்லை. ஆக்சுவலி ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அதனால் எடுக்க முடியல. இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க, அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். இல்லைனா தனியாக அதுக்குன்னு ஒரு ஷார்ட்ஸே நான் போட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒரு சர்ப்ரைஸ்லேயே போயிட்டே இருந்துச்சு. நைட்டு இருந்ததும் நைட் வந்து என்கிட்ட என்னென்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வர முடியாது அப்படின்னா நானும் நம்பிட்டேன். ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அதனால வரமாட்டாங்கன்னே நினச்சிட்டேன். ஆனால் கடைசியில் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. தென் நீங்கள் மேகி கஃபேக்கு வந்தோம், நான் வந்து நானே வாய் தந்து கேட்டேன், அந்த ஃபோட்டோலாம் ஒட்டுவியா, அந்த மாதிரிலாம் பண்ணுவியா அப்படின்னு கேட்டேன். இல்லை அந்த மாதிரி கிடையாது, ஏன்னா அம்மா அப்பா வந்திருக்காங்கல்ல அதனால கிடையாதுனாங்க. கடைசியில் உள்ளே வந்து பார்த்தா என் சின்ன வயசு ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், அது எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கான செட்டப்பு. சீரியஸாக சொல்லணுன்னா வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஃபுல்லாகவே பலூன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தோன்னே ஒரு அட்ராக்டிவாக செம்மையாக இருந்துச்சு. இதில் அப்படி கேக் வெட்டுறதுக்கு எனக்கு வேறு லெவலில் ஃபீலாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா கேக் எனக்கு பிடிச்சிருக்கு, நானே ஃபஸ்ட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டேன். ஏன்னா பட்டர் ஸ்காட்ச்லேயே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்னோடய ஃபேவரெட்டு. ஸோ அப்படியே அம்மா கூட்டிகிட்டேன். இதுதான் அந்த மேகி கஃபே ஃபுல்லாக. ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும், யாராவது தானே பார்க்குறீங்க. இங்கே வாங்க, அப்படியே வாங்க வாங்க வாங்க. உடன் பிறப்பு பெரியக்கா சங்கீதா பர்த்டே பர்ச்சேஸ் அலப்பறைகள் அப்படின்ற மாதிரி. அதுல வந்து நான் நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும் எது எது நான் பார்த்து சூஸ் பண்ணணும், அதாவது இதெல்லாம் எடுக்கலாம் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நான் எதெல்லாம் சொன்னனோ அதெல்லாமே அவங்க வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்துட்டு வந்தாங்க. எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஏன்னா வந்து எல்லாமே நான் சூஸ் பண்ணது இல்லையா அதனால. ஏன்னா நானும் யோசித்தேன் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் தான் அவங்க வந்து நல்லா இல்லை பிடிக்கல என்ன கலர் இது அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தாங்க. அது இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள் கோல்டன் பிளாக்கில், இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்ன ட்ரெஸ் நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அது எல்லாமே எனக்காக வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சீரியஸாகவே நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேறு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பர்ஃப்யூமும் வாங்கிட்டு வந்தாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்ஃப்யூம், மைல்டான பர்ஃப்யூம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தென் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு அந்த ஓவர் கோட் மாதிரி ஒரு ப்ளூ ஷர்ட் இருந்தது, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதுவும் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தாங்க. என்னடா இவன் விளாக்ன்ட்டு வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுத்துட்ருக்காளே அப்படின்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, அங்கே வந்து நிறையா வந்து டைம் பத்தலை எங்களுக்கு, எடுக்க முடியல அம்மா அப்பாவும் இருந்தனால, அவங்கள அப்படியே கவனிச்சுட்டே ரெண்டு பேருமே அங்கே இங்கேன்னு போயிட்டுருந்தோம். ஸோ வந்து எங்களால் கரெக்டாக விளாக் எடுக்க முடியல, அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வந்து முடிஞ்சளவு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கோம். சரி ஓகே எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு கொண்டு வந்து இந்த இன்னொரு கிஃப்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. அது என்னன்னு சொல்லி நானும் பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணால் ஷாக் ஆகிட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இயரிங்கும் செயினும் வந்து சில்வரில் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஃபுட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி ஃபுட்டுக்கு போயாச்சு. அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இது சாப்பிட்றாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்யூ.